முல்லைத்தீவு அலமில் பகுதியில் அமைந்துள்ள ஆயுர்வேத வைத்தியசாலை கடந்த 25 வருடங்களாக இயங்காத நிலையில் முடங்கி கிடப்பதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த 25 வருடங்களுக்கு முன்னர் குறித்த பகுதி மக்கள் இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை ஊடாகவே தமது வைத்திய சேவைகளை பெற்று வந்துள்ளனர். யுத்தம் காரணமாக குறித்த வைத்தியசாலை இயங்காமல் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யுத்தம் நிறைவடைந்து 7 வருடங்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை குறித்த ஆயுர்வேத வைத்தியசாலை இயங்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். யுத்தம் காரணமாக சிதைவடைந்துள்ள வைத்தியசாலையின் கட்டடத்தை மீளமைத்து மீண்டும் வைத்திய சேவைகளை வழங்குமாறு அலம்பில் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறித்த வைத்தியசாலை இயங்காமல் இருப்பதால் மக்கள் தூர இடங்களுக்கு சென்று தமது வைத்திய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே இந்த ஆயுர்வேத வைத்தியசாலையை மீள ஆரம்பித்து வைத்திய சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நமது அலம்பு பிரதேசத்திலிருந்து பல கிலோமீட்டருக்கு அப்பால் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் இருக்கின்றன. ஆனால் ஆயுர்வேத வைத்தியசாலையாக இருந்த கட்டணம் தற்போது அழிவடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. ஆகவே இது கரகரப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட கட்டணமாக இருக்கின்றபடியினால் அவர்களும் ஏதோ இதை கவனக்குறைவாக விட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாராவது நலப்பிரிவினராக இருந்தாலும் சரி, அல்லது மாகாண சபையாக இருந்தாலும் சரி, அல்லது மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி, இந்த கட்டடத்திலே அக்கறை கொண்டு இந்த கட்டடத்தை திருத்தி இதுக்குரிய ஒரு வைத்தியரை நியமித்து எமக்கும் எமது மக்களும் இதில் நலன் பெற தங்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன்.